ජීවිතේ එකම අරමුණ සියලු දේ රැස් කිරීමද? ජීවිතේ එකම අරමුණ අපේ උසස් වීමද? ජීවිතේ එකම අරමුණ ධනිය රැස් කිරීමද? පූජක ඩිෂාන් වික්‍රමරත්න ඔබ වෙත ගෙන එන ප්‍රේමය නැතුව සියල්ල නිෂ්ඵලයි මේ පණිවිඩයට සවන් දෙන්න. ගිය සතියේ අපි අලුත් දේශනා මාලාවක් පටන් ගත්තා. සැබෑ ප්‍රේමය නපුර පරාජය කරයි කියලා. போன வாரம் நாங்கள் ஒரு பிரசங்க தொடரை ஆரம்பித்தோம். உண்மையான அன்பு தீமையை தோல்வியடைய செய்யும். தன்னோட மே பெதுன்வாதையன் ஜாதிவாதையன் ஏ வகேம ஆகம் பேதையன் அந்தவாதி த்ரஸ்தவாதிய கெனத் திபெனவா புதும விதியட் அப்பே ரடட ஏத் அபிட பஹதிலிவ பேனவா மே வெனி தேயக் பராஜய கரன்னனங் சபே பிரேமியட விதராய் ஏதே கரன்ன புலுவா. உங்களுக்கு தெரியும், பிரிவினவாதம், இனவாதம், மதபேதங்களா வரும் தீவிரவாத பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்யும் ஒரே காரியம் அன்பாக காணப்படுகிறது. சபே பிரேமிய நபுர பராஜய கராய். மெய்யான அன்பு தீமையை தோல்வியடைய செய்யும். அபி தேவ வச்சனே பலண்ட யானவா அபி கிய சத்தியே பலப்பு பதயக். நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்த அதே வசனம். எக் மனுஷே இயேசுஸ் வஹன்சேகேங் ஆபுஹாம මොකද්ද බයිබලයේ වැදගත්ම ආඥාව කියා යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරා. අපි අද ඒකට කියනවා මහා ආඥාව කියලා. අපි බලන්න යනවා මාක් සුභාරංචියේ 12:30-31. මාක් 12:30-31. இயேசுவிடம் வந்து ஒருவர் கேக்குறார், வேதாமத்திலே மிகவும் பெரிய கட்டளை எது என்று. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மாற்கு 12:30-31. நுபே முழு ஹிருதயந்த, நுபே முழு ஆத்மேந்த, நுபே முழு புத்தியேந்த, நுபே முழு சக்தியேந்த, நுபே தேவு சுவாமின் வகாசேட பிரேம கரண்ண. தேவனி எக்க நாம் ஒபட்ட மென் ஒபே அசல் வாசியாட பிரேம கரண்ண. மேவாட்ட வடா உத்தும்மு அன் கிசி ஆக்ஞாவாக் நத. உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. தேவியன் வஹன்சே ஒபவமே பொழுவே தன்பத்கரே தேவல் தேகக்கரண்ணாய். தேவன் இந்த பூமியில் உங்களை வைத்திருப்பது இரண்டு காரியங்கள் செய்யும்படியாக. பலவினிதே தேவியன் வஹன்சேட பிரேம கரண்ணாய். முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். தேவனிதே அண்ணாயட பிரேம கரண்ணாய். இரண்டாவது மற்றவர்களை நேசிக்க வேண்டும். தன்னுவாத ஜீவிதய ජීවිතේ අපිට ඉගෙන ගන්න පුළුවන් ලොකුම පාඩම තමයි කොහොමද අපි ප්‍රේම කරන්නේ. வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள பெரிதான பாடம் என்னவென்றால் எப்படி நாம் நேசிப்பது. ජීවිතේ කියන්නේ අපිට ලබා ගන්න පුළුවන් ඔක්කොම ලබා ගැනීම නෙමෙයි, ඒවා කොහොමද ගන්න කියන එක නෙවෙයි. வாழ்க்கை என்பது நாம் எவ்வளவாய் பெற்றுக்கொள்ளலாம், எப்படியோ எவ்வளவாய் சேர்த்துக்கொள்வா என்பது அல்ல. අපිට කරන්න පුළුවන් ඔක්කොම කරලා අපිට සම්පූර්ණ කරන්න පුළුවන් සියල්ල නෙවෙයි ජීවිතය කියන්නේ. நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து ஒரு பரிபூர்ண நிலைக்கு வருவதல்ல வாழ்க்கை. ජීවිතය කියන්නේ අපිට හම්බ කරන්න පුළුවන් ඔක්කොම හම්බ කරගෙන අපිව ලොකු தத்துவයකට එන එක නෙමෙයි. வாழ்க்கை என்பது எல்லாம் சம்பாதிக்க வேண்டிய எல்லாவது சம்பாதித்து நாம் உயர்வு நிலைக்கு வருவதல்ல. මේ දේවල් ඔක්කොම අපි මේ ලෝකේ අතහැරලා ගියාම මේව ඔක්කොම තියලා තමයි යන්නේ. இவை எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது இவை எல்லாம் வைத்து விட்டு தான் போக வேண்டும். ඔබේ රැකියාවේ තනතුර ඔබ ගෙනියන්නේ නැහැ ස්වර්ගයට. උඹේ තොලිල් இருக்க காரியங்களை கொண்டு செல்ல முடியாது. ඔබේ කාර් එක ගෙනියන්නේ නැහැ ඔබ මරුණාන් පස්සේ. මරි තපරු උඹේ කාර් එක කොണ്ട് போக முடியாது. ඔබේ නිවස ගෙනියන්නේ නැහැ. උඹේ වීටේ කොണ്ട് போக முடியாது. නමුත් ඔබව ගෙනියන්න යනවා ඔබට අනිත් මිනිස්සුන්ව, ඔබ අඳුරන අය, ඔබ ගැවසෙන අයවත් ඔබට ගෙනියන්න පුළුවන් ඔබ සමග. ஆனால் நீங்களும் நீங்கள் போகலாம், உங்களோடு சில மக்களையும் அழைத்து உங்களால் பரலோகத்தில் செல்ல முடியும். தேவ வசனයේ කියනවා පළවෙනි කොරින්ති 13:1-3 මේ පරිච්ඡේදයට අපි කියනවා ප්‍රේමයේ පරිච්ඡේදය කියලා. අපි මේ පද තුන කියවන්න යනවා. இந்த நேரத்தில் நாங்கள் 2 கொரிந்தியர் 13:3 வசனங்களை வாசிக்க போகிறோம். இது அன்பின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை வாசிக்க கேட்போம். මම මනුෂ්‍යයන්ගේද දේවදූතයන්ගේද භාෂාවලින් කතා කරන්නෙම් නොමුත් මට ප්‍රේමය නැත්නම් හඬ නගන පිත්තලට නොහොත් ශබ්ද පවත්වන අත්ලකට සමාන වී සිටිමි. මට අනාගත වාක්‍ය කීමේ දීමනාව ඇතුව සියලු රහස්ද සියලු දැනගැන්මද දනිම් නමුත් කඳු පහ කරන තරම් සියලු ඇදහිල්ල ඇතුව සිටිම් නමුත් මට ප්‍රේමය නැත්නම් මම හිස් වෙමි.
මාසන්තක සියල්ල දිළිඳුන් පෝෂණය කරන පිණිස දෙතත්, මාගේ ශරීරය දවන්ට බාර දෙතත්, මට ප්‍රේමය නැත්නම් මට කිසි ප්‍රයෝජනයක් නැත. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாவல் துமா அப்பிட்ட பெண்ணண்டியானோ அப்பி மே பிரேமைய கீனதே செபே பிரேமையாக் நிமே ஏக்க நிகாங் சுலுக்கர பிரேமையாக் பாவல் துமா அப்பிட்ட செபே பிரேமைய விஷால பிரேமையாக் என அப்பிட பெண்ணாதேனோ அன்பு என்பது ஒரு சாதாரண அன்பு. ஆனாலும் பவுலடியார் அந்த அன்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நமக்கு காண்பிக்கப் போகிறார். මම ඉස්සර කාලේ ඉංග්‍රීසි චිත්‍රපටයක් බැලුවා ක්‍රොකඩයිල් ඩන්ඩි කියලා. நான் அந்த நாட்களிலே ஒரு ஆங்கில திரைப்படத்தை கண்டேன் பார்த்தேன் அது கொக்கடைல் டண்டி என்று சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியாவே ගම්බද ප්‍රදේශයකින් මිනිස්සෙක් ආවා නිව්යෝක් නගරයට. මීට ප්‍රථමයෙන් නගරයකට ආපු නැති මිනිස්සෙක් ඩන්ඩි කියලා. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து டண்டி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் நியூயோர்க்கு முதன்முறையாக வருகிறான். ඔහු ආවා ඇමරිකානු මිතුරියක් එක්ක. ඈ තමයි ඔහු අරන් ආවේ නිව්යෝක් වලට. ඇමරිකාවලින්ද தன் நண்பியோடு கூட அந்த இடத்துக்கு அவர் அழைத்து வருகிறார். ඔවුන් පාරේ ඇවිදිනකොට වීදිලේ නඩන செல்லும் பொழுது එකපාරට තරුණ චන්දියෙක් ඇවිල්ලා අද திடீர்னு அந்த இடத்துல ஒரு வாலிப முரட்டாட பிடித்த ஒரு நபர் வந்து එකපාරට පොඩි පිහියක් ஸ்விட்ச் බ්ලේඩ් එකක් ඇදලා දැලි පිහියක් වගේ அவன் உடனடியாக ஒரு சிறிய கத்தியை எடுத்து ඔහුට කිව්වා දීපංගු මේ පර්ස් එක කියලා. කොඩුනෝඩේ පර්ස් என்று சொன்னான். මේ මිතුරිය බයවෙලා කිව්වා දෙන්න දෙන්න පර්ස් එක. அந்த நண்பி பயந்து சொன்னால் கொடுத்துரு கொடுத்துரு. ஐ ஓஹோ ஐ කියලා. அவர் கேட்டான் ஏன் என்று. ஐ මෙයාට පිහයක් තියෙනවා. அந்த அவன் கையிலே கத்தி இருக்குது. டண்டி hina vela. டண்டி சிரித்த முகத்தோடு. அட பிட்டிபாஸ்ட දාලා கையை பின்பாக போட்டு. ஓகே இனே ஐதலா இடுப்பிலிருந்து ஒரு காயத்தை எடுத்து. ஓகே பிஹிய பெண்ணලා කිව්වා ஓக නෙමෙයි பிஹிய. මේක තමයි பிஹிய කියන්නේ. பெரிய கத்தி எடுத்து சொன்னா அது அல்ல கத்தி. இதுதான் கத்தி. දැන් ඔය කතාව මම කියන්නේ මේ නිසා. இந்த கதையை நான் சொல்வது இதற்காக தான். මම පළවෙනි කොරින්ති 13 කියවනකොට 1 කොරින්තියර් 13 අධිකාරතේ நான் වාසිකුම්බෝ. මට පේනවා පාවුල් තුමා කුමක්ද අපිට කියන්නේ කියලා. පාවුල් අඩියාර් என்னத்தை சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாவுல் ටිකක් ක්‍රොකඩයිල් ඩන්ඩි වගේ. பாவுல் வந்த அந்த ක්‍රොකඩයිල් ඩන්ඩි වගේ. ඔහු කියනවා ඕක නෙමෙයි ප්‍රේමය. அது அல்ல அன்பு என்பதை காண்பிக்கிறது. ඔබ ඔය ප්‍රේමය කියන එක සැබෑ ප්‍රේමයක් නෙමෙයි. அன்பு என்பது அது உண்மையான அன்பு அல்ல. ගල් හුඟක් වෙලාට ඒක තෘෂ්ණාව. அது अनेक நேரத்தில் இச்சையாய் காணப்படுகிறது. ඒක කාමය රාගය. அது வந்து ஒரு காம ராகம் பிடித்த உண்டாய் இருக்கின்றது. ඒක ஆத்மார்த்தகாமி பாவය. அது சுயநலமாய் செயல்படுகிறது. ඒක නෙමෙයි ප්‍රේමය. அது அல்ல அன்பு. ඔව් පාවුල් තුමා කියනවා මෙන්න මම ඔබට පෙන්වන්න යනවා මේක තමයි ප්‍රේමය. පාවුල් අඩියා සුලගරා நான் காண்பிக்கிறேன் இதுதான் அன்பு என்று. ඔව් අපිට දෙවියන් වහන්සේගේ සැබෑ ප්‍රේමය පෙන්වා දෙනවා. දේවනුඩේ උන්මයාන அன்பை அவர் காண்பிக்கின்றார். ධන්වාද කොරින්ති සභාව ඒ කාලේ ඔවුන්ට මේ ආත්මික දීමනා නිසා ඔවුන් අනිත් ඒවා සැබෑ ප්‍රේමය ඔක්කොම අතහැර දීමනා පස්සේ දිව්වා. குருந்தி சபையை சேர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வரங்களை மேன்மைப்படுத்தி மற்ற காரியங்களால் பின்பாக புறமே தள்ளியிருந்தார். ஏனிசா தமாய் பாவுல் துமா பலவினி கொரிந்தி பொத்தே கொரிந்தி பலவினி கொரிந்தி 12 12 பரிச்சேதே பலவினி கொரிந்தி 14 பரிச்சேதே தீமனா கென கதா கல்ல பலவினி கொரிந்தி 13 தம்மா දෙකටම මැදින් දෙවියන් වහන්සේගේ සැබෑ ප්‍රේමය ගැන. ආහවේ තන් පෞලඩියාර් 1 කොරින්තියර් 12 අධිකාරத்திலும் 14 අධිකාරத்திலும் அங்கே வரங்களை குறித்து பேசி இடையிலே 13 ஆமாரத்தில் அன்பு குறித்து பேசுகிறார். ஏய் එහෙම කරේ. ஏன் அப்படி செய்தார்? ඔය දීමනා පස්සේ පාවල් කියනවා දීමනා බොහොම හොඳයි. හැබැයි ඒව පස්සේ දුවලා දෙවියන් වහන්සේගේ බලය පමණක් අත්දැකලා වැඩක් නැහැ. ඔබට දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පෙන්වන්න බැරි නෑ. වරංගල් நல்லதுதான். ஆனால் வரங்கள் பின்பதாக ஓடி தேவனுடைய அன்பை இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்பதை காண்பிக்கின்றார். டாக்டர் கார்ல் மெனிஞ்சர் කියලා மனோவித்யாக்ஞෙක් සිටියා. ஒரு மனோ வைத்தியர் இருந்தார் டாக்டர் கார்ல் மெனிஞ்சர் ಅಂತ சொல்றவர். ஓஹ் சந்தஹன் කරා මෙහෙම. அவர் இவ்வாறு கூறுகிறார். லோகே ரோகவல்ட விசேஷம பெஹத தமாய் பிரேமே.
உலகத்தில் இருக்கிற நோய்களுக்கு முக்கியமான மருந்து தான் அன்பு என்று கூறுகிறார். இட் வாஸ் ஹூ கேண்ட எதுனா அதன் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், பிரேமய சுகராய், அன்பு சுகப்படுத்தும். பிரேமய பிரேமிய தினக்கெனாத் சுகரணுவா பிரேமிய லபனக்கெனாத் சுகரணும். அன்பு அன்பு செலுத்துவரையும் சுகப்படுத்துகிறது, அன்பை பெற்றுக்கொள்வரையும் சுகப்படுத்துகிறது. பிரேமிய கென போஹோ கதா திபெனுவா, அன்பை குறித்து அநேக கதைகள் இருக்கின்றன. அப்பி கிரீக் பாஷாவே பேலுவோத் பைபிளை அழுகியூசம் லியப்பு பாஷாவே பிரேம வர்க்க ஹத்தராக்யன கதா கல்ல தீனும். புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே அன்பை குறித்து நான்கு விதமான காரியங்கள் கூறப்படுகிறது. கிரீக் பாஷாவே கீனோ இஸ்லா ஈரோஸ் பிரேமிய ஏக முதலாவதாக ஈரோஸ் என்று சொல்லப்படுற அன்பாய் இருக்கிறது, அது பாலியல் அன்பாய் காணப்படுகிறது. என்று சொல்லப்படுற இரண்டாவது அன்பு வந்து அது நண்பத்துவ அன்பாய் காணப்படுகிறது. இட் வாஸ் கதாகரன் பிரேமிய ஏ பிரேமிய சகோதர பிரேமிய ஃபிலோஸ் என்று சொல்லப்படுற அன்பு வந்து சகோதர அன்பாய் காணப்படுகிறது. ஹத்தரவீட கதாகரனும் அகாப்பே பிரேமிய ஏ ஆத்ம பரித்தியாகசீலி பிரேமிய. நான்காவது அகாப்பை அன்பாய்க்கு இருக்கிறது, அது சுய தியாகபூர்வ அன்பாய் காணப்படுகிறது. பைபிளே அலுத் கிவிசுமட்ட பிரதமேன் அகாப்பி பிரேமிய கென கதாகரேனே கௌருத். புதிய ஏற்பாட்டுக்கு முன்பதாக அகாப்பை அன்பை குறித்து வேதாந்தத்தில் கூறப்படவில்லை. அலுத் கிவிசும லியன கொட்டத்தமாய் கிரீக் பாஷாவே மீ அகாப்பி பிரேமிய கென கதாகரே மீ ஆத்ம பரித்தியாகசீலி பிரேமிய. புதிய ஏற்பாட்டை எழுதும் பொழுது தான் அகாப்பை அன்பு, அதாவது சுய தியாகபூர்வ அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மே அகாபி பிரேமிய கேன்னே கிசி தேக் நவத்த பலாபுரத்துவக் நதி தின பிரேமியா. அகாபி அன்பு என்பது திரும்ப மறுபடி எது பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்காத ஒரு அன்பாக இருக்கிறது. மிக்க தமாய் தேவியன் மகன்சிக்கு பிரேமி, இதுதான் தேவனுடைய அன்பு. மே பிரேமிய அப்பி அண்ணாயிட்ட யம கரஹாம கிசிமா பலாபுரத்துவக் நத்துவ தமாய் ஏ தேவல் அப்பிக்கிறான். இந்த அன்பு என்பது மற்றவர்கள் நாம் ஏதாவது செய்யும் பொழுது எதையும் எதிர்பார்ப்பு செய்வதல்ல. பூஜா வீமே பிரேமையா, இது அர்ப்பணிப்பின் அன்பாய் காணப்படுகிறது. வின கெனெக்ட பிரேமே அப்பி தக்கன கொட்ட ஏக பூஜா வீமக் சகித்தவ தமாய் பிரேம கரான். இன்னொருக்கு நான் அன்பு செலுத்தும் பொழுது அது அர்ப்பணிப்புள்ள அன்பாய் காணப்படுகிறது. பலனி கொரிந்தி தகத்துனே மே பிரேமிய கென தமாய் பாவல் துமா கதா கரான். ஒன்னு கொரிந்தியர் 13 அதிகாரம் இந்த அன்பை குறித்து தான் பவுல் அடியார் பேசுகிறார். மே பிரேமிய பட்டன் கன்னே தேவியன் மகான்சிகே, இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து ஆரம்பம். தேவியன் மகான்சிகே தமாய் மே பிரேமிய அப்பிட்ட என்ன, தேவனிடத்திலிருந்து தான் அன்பு எங்களிடத்துக்கு வருகிறது. ஈட பாஸ்தே தேவியன் மகான்சி அப்பேங் பலாபுரத்து வெனுவா ஏ பிரேமியம் அப்பேங் அண்ணாயட்டை ஐக்கியா. தேவன் எதிர்பார்க்கிறார் அதே அன்பை எங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்பதாய். ரோம வாசின்ற லியப்பு யவன் பாத்திரை ரோம பகை அட்டே மிகம கியனோ. ரோம கெழுதின புத்தகத்திலே 5:8 வசனம் இப்படியா சொல்லுகிறது, நுமுத் தேவான் வஹான்சே அப்ப கெரெஹி அதி தமான் வஹான்சேகே பிரேமிய பெண்வான்னே அப்ப பௌக்காரன்வ சிட்டிய தீம அப்ப வெனுவட கிறிஸ்துஸ் வஹான்சேகே மரணிய விந்தீமென்யா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். மே பூஜா வீமே பிரேமய அன்னய வெனுவேன் பூஜா வென பிரேமய திவ்யான் மகான்சி அப்பிட்டு தொன்ன. இந்த மற்றவர்களுக்காய் அர்ப்பணிப்பாய் காண்பிக்கிற அன்பை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுல் துமா பலவேணி கொரிந்தி தாத்துனே அப்பிட்ட கியனதே அப்பி எக்க வாக்கியக்கும் கியாண்டேனோனா. ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே பவுலடியார் சொல்லும் காரியத்தை ஒரு வார்த்தையில் சொல்வோமானால், அப்பி கரண அப்பி கியன சியலக் பிரேமைய நெத்தங் வெடக் நெத. நாம் செய்கிற நாம் சொல்லுகிற எல்லா காரியத்திலும் அன்பு இல்லாவிட்டால் அது பெருமையானது. ஏகே பவுல்துமா கியான், அதுதான் பவுலடியார் சொல்லுகிற. கரண கியன சியலு தேக்ம வெடக் நெ பிரேமைய அத்துவ ஏதே சிதுவின் நெத்தம். நாம் செய்கிற நாங்கள் சொல்லுகிற காரியங்களில் அன்பு இல்லாவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பி மே பரிச்சேதே கருணு துணக் என பலண்டேனோ பிரேமிய கேன அன்பை குறித்து மூன்று குறிப்புகளை பார்க்க போகின்றோம். அப்பி பலண்டேன பலவேணி தேதமாய் முதலாவது நாங்கள் பார்க்கும் காரியம் தான் பிரேமிய தக்ஷ கதாவட வடா மகத். அன்பு திறமையான பேச்சுகளை விட பெரியது. அப்பி பலமும் பலவேணி குறைந்து தகா துணே ஏக்க. ஒன்று கொரிந்தியர் 13 வசனத்தை பார்ப்போம். மாம மனுஷியான் கேத தேவதூத்தியான் கேத பாஷாவலின் கதா கரண்ணேம் நமுத் மட பிரேமய நத்னாம் ஹண்ட நகன பித்தலட்ட நொஹொத் சப்த பவத்வன அத்லகட சமான வீ சிட்டிமி. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். உப பாஷா கொச்சர கதா கரத் வெடக்னே
ඔබ කොච්චර හොඳින් සංනිවේදනය කරත් වැඩක් නෑ ඔබට ප්‍රේමය නැත්තම්. நீங்கள் எத்தனை பாசைகளை பேசினாலும் எத்தனை உறவுகளை வைத்திருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. හොඳම කතාව දෙන්න පුළුවන් කෙනා ඒක මිහිරි හඬක් ආවත් ඒ කතාවේ ප්‍රේමයක් නැත්තම් ප්‍රේමය නික්මෙන්නේ නැත්තම් ඒ කතාවෙන් වැඩක් නැහැ කියලා දේව වචනේ කියනවා. ஒரு கதையை மிகவும் இனிமையாக சொன்னாலும் கூட அந்த கதையிலே அன்பு இல்லாவிட்டால் அதில் எந்த ப்ரோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தன சமஹராய හිතනවා මෙහෙම. ஒரு சில ரிவாராக நினைக்கிறார்கள். தன்னோட மம ඇත්ත කියනවා. நான் உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன். அம்மா කියනதே කියලා දැම්මා. நான் சொல்வதே சொல்லி முடித்து விட்டேன். அம்ம දුන්න හොඳට වැඩි. நல்லா நான் அந்த காரியத்தை செய்தேன். කොච්චර දේ හරි කියලා අපි හිතුවත් අපි වෙන කෙනෙක් ගැන කතා කරනවා නම් ඒ කෙනාට අපි යමක් කියලා දෙනවා නම් අපි ඒක ප්‍රේමය නැතුව කිව්වොත් අපේ කතාව සත පහක් වටින්නේ නැහැ. இன்னொருவருக்கு நாம் எவ்வளவு தான் காரியங்களை பகிர்ந்து கொடுத்தாலும் அன்பிலே நாம் சொல்லாவிட்டால் அதில் எந்த ப்ரோஜனமும் இல்லை. பவுல் තුමා හොඳ කතිකයෙක්. பவுல் அடியார் நல்ல ஒரு எழுத்தாளர். ඒ ඇතන්ස් නුවර දර්ශනවාදීන් හිටියා හොඳට කතා කරන්න පුළුවන් අය. අත්තානේ පටනතිලේ அங்க நல்ல දර්ශනවාදීகள் இருந்தார். ඒ නිසා තමයි பவுல் තුමා කිව්වේ කොච්චර හොඳින් කතා කරන්න පුළුවන් වුණත් ප්‍රේමය නැත්තම් ඒක වටින්නේ නැහැ. ஆகவே தான் பவுலேரே சொல்றாரு நீங்கள் எப்படி தான் திறமையாக பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் அதில் எந்த ப்ரோஜனமும் இல்லை என்று. தேவனிதே மோனாத කිව්වේ. இரண்டாவது காரியம் என்ன சொன்னார்? ප්‍රේමය ආත්මික දීමනාවලට වඩා මහත්ය. අන්බු ආවිකුරිය කොඩෙහිල විඩ පෙරියදු. අපි බලමු පළවෙනි කොරින්ති 13 දෙක. 1 කොරින්තියර් 13 අධිකාරම් 2 වස්තනතේ නම් පාර්පෝම්. මට අනාගත වාක්‍ය කීමේ දීමනාව ඇතුව සියලු රහස්ත සියලු දැනගැන්මද දනිම් නමුත් කඳු පහ කරන තරම් සියලු ඇදහිල්ල ඇතුව සිටිම් නමුත් මට ප්‍රේමය නැත්නම් මම හිස් වෙමි. நான் தீர்க்க தரிசின வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பலவினி கொரிந்தி தொலசன பரிச்சய சாக்கச்சா கருப்பு ஆத்மிக தீமனா துணக்கென பவுல்துமா கியனோ மெதன. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து 3 காரியங்களை பவுலியார் சொல்கிறார். பலவினி எக அநாகத வேக்கி. முதலாவது தீர்க்க தரிசனம். මොකද්ද මේ අනාගත වැකි කියන්නේ? තීර්ක දර්ශනම් என்றால் என்ன? අනාගත වැකි කියන්නේ දෙවියන් වහන්සේ අනාගතේ වෙන්න යන දේ බලවත් ලෙස ජීවිතේ වෙනස් වෙන ලෙස ප්‍රකාශ කිරීමයි. எதிர்காலத்திலே நடக்க போற காரியங்களை ஆண்டவர் மிகவும் வல்லமையோர் வெளிப்படுத்தும் காரியம் தான் தீர்க்க தரிசனம். ඊට පස්සේ කතා කරනවා දැනගැන්ම ගැන. දැනුම அறிவை கொடுத்து அர்த்தமா பேசப்படுகிறது. ஏ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය ගැඹුරුව දැන ගැනීම. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் ஆழமாய் அறிந்து கொள்வதாகும். තුන්වෙනි එක තමයි ඇදහිල්ල. මූණ්ඩාව තන් විශ්වාසම්. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබනවා මහත් දේවල් දෙවියන් වහන්සේ කරන්න යනවා කියන. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் விசுவாசிப்பதாகும். பவுல்து மாமனாத කියන්නේ. பவுலடி என்ன சொல்கிறார்? மே බලවත් දීමනා එන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. இந்த බලමයාන වරங்கள் வருவது பரிசுத்த ஆவியாரால். මේ බලවත් දීමනා වලින් මිනිසුන්ට ක්‍රියා කරන්න පුළුවන්. இந்த බලමයාන වරங்கள் ஊடாக மக்கள் மத்தியில் செயல்பட முடியும். නමුත් ප්‍රේමය නැතුව ක්‍රියා කරොත් මේ දීමනාවන් වටින්නේ නැහැ. அன்பில்லாமல் செயல்பட்டால் இந்த வரங்களிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க கய தூனோ தீமனா பாஸ்ஸே. अनेகர் வரங்கள் கிட்ட வாக்கிய பாஸ்ஸே. தீர்க்கதரிசன பிள்ளை தனகனிமே வச்சன பாஸ்ஸே. அறிவு கடிக்குமோண்டு ஓடுகிறார். இவ හොඳයි. அது நல்லது. இவ வேதகத். அது நல்ல காரியங்கள். நமுத் ප්‍රේමය නැත්තම් අන අන්බිල්ලාවිට ඒව වලින් අපි උඩඟු වෙලා අපේ ඔළුව ඉදිමිලා අපි හිතනවා නම් අපි අනිත්‍යයට වඩා හොඳයි කියලා අපිට අපේ අනිත්‍යයට තියෙන ප්‍රේමය නැති වුණොත් ඒව සත පහක් සත දෙකක්වත් වටින්නේ නැහැ. அந்த காரியத்தின் ஊடாக என்னுடைய தலை வீங்கி நான் தான் பெரியவன் நினைத்தால் அன்பு அதிலே செயல்படாவிட்டால் அதுல 5% அது பிரயோஜனம் இல்லை. තුන්වෙනි දේ பவுல் තුමා කියනවා ප්‍රේමය ஆத்ம பரித்தியாகியට වඩා மகத்ய. மூன்றாவது காரியம் பவுலுடைய சொல்கிறார் அன்பு சுய தியாகத்தை விட பெரியது. அபி பாலமு பவுலினி கொரிந்தி 13:3. நான் பார்ப்போம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 3 வசனத்தை. மா சந்தக சியல்ல திலிந்துன் போஷணே கரண பினிச தேதத் மாகே ஷரீரய தவண்ட பார தேதத் மட பிரேமய நத்னம் மட கிசி ப்ரோஜனயக் நத. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. தென் மே பதே சமஹராயிட லுக்கு பிரச்சனை தீனோ. இந்த வசனத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வருகின்றன. ஏய் அபி
ගෞරවනීය දේවල් ලෙස සලකපු සමහර දේ මේක කියවනකොට අපි කියවන්නේ ඒවා වලින් වැඩක් නෑ කියන හැඟීම එනවා කියලා. கனத்துக்குரிய காரியங்கள நினைத்த சில காரியங்கள் வேகளை வாசிக்கும் பொழுது அது கனவீனமா இருக்கறதாய் நாங்கள் அறிகின்றோம். දුප්පතුන්ට යහපත් දේ කිරීම. ඒලෙගලுக்கு நன்மை செய்வது. ඔබේ අදහිල්ල වෙනුවෙන් කිසුසාන්ත වෙනුවෙන් ජීවිතේ පූජා කිරීම. ඔබ විශ්වාසයෙන්පඩි கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. මොනවාද පාවුතුමා කියන්නේ? පෞලඩේ என்ன சொல்றார்? නෑ මේවා හොඳ දේවල්. මේක නල්ල කාරියංගල්. මේවා හොඳ දේවල්. මේ නල්ල කාරියංගල්. නමුත් ஆனாலும் මේවැනි යහපත් හොඳ දේවල් කරත් இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்தாலும் பிரேமைய நැතුවනොත් அன்பில்லாவிட்டால் பிரேமைய நැතුව මේවා කරොත් அன்பில்லாமல் வெளி செய்தால் ඒව වැඩක් නැහැ. ಅದಲ್ಲಿ ප්‍රයෝජනමಿಲ್ಲයි. එහෙනම් තව ප්‍රශ්නයක් පැන නැගෙනවා මේකෙන්. அப்படியானால் இன்னொரு கேள்வி வருகின்றது. කොහොමද අපිට මුදල් තිබ්බොත් ප්‍රශ්න ලෝකේ ප්‍රශ්න විසඳන්න? பணம் இருந்தால் உலகத்தின் பிரச்சனை தீர்க்க முடியும். අපිට සහනාධාර සමාගම් වලට ඇති වෙන්න සල්ලි දීලා අපි ලෝකේ ප්‍රශ්න විසඳනවා. நாங்கள் உதவி செய்ய இடங்களுக்கு உதவி செய்து பணங்களை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கிறோம். අපිට ලංකාවේ ගෙවල් නැති අය ඔක්කොමලට ගෙවල් දෙන්න පුළුවන් වුණා නේද? இலங்கையிலே வீடு இல்லாத எல்லோருக்கும் வீடுகளை கொடுக்க முடியுமா? இந்தியாவே துகிகம නැති කරන්න පුළුවන් නේද? இந்தியாவிலே ஏழ்மையை ஒழிக்க முடியுமானால் අපිට මේ ලෝකේ හැම කෙනෙක්ටම කෑම වේල 3ක් කණ්ඩ සලසන්න පුළුවන් නේද? உலகத்திலே வாழ்ற எல்லா மக்களுக்கும் 3 வேளை ஒழுங்காக சாப்பிடுவதற்கு கொடுக்க முடியுமானால் ஏක හොඳ දෙයක් නෙවෙයිද? இது நல்ல காரியங்கள் அல்லவா? දෙවියන් වහන්සේ කියන හොඳයි. ஆண்டு சொல்ல இது நல்லதுதான். හැබැයි හොඳ මදි. ஆனாலும் அது போதாது. ඒව කරනව පමණක් නෙමෙයි. அது செய்வது மாத்திரமல்ல. ඒව කරන ආත්මය මොන ආත්මෙන්ද ඒ දේ කරන්නේ මොන වගේ ස්වභාවයකින්ද ඒක කරන්න කියන එකත් වැදගත්. நாம் செய்வதை பார்க்கல என்ன மனப்பான்மையில் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். දන්නවද අපි යහපත කරන්න පුළුවන් අයහපත් හේතුන් කරන කොටගෙන நன்மையான காரியங்களை தீமையான எண்ணத்தோடு நாம் செய்யலாம். சமஹராய துப்பதுண்ட முதல் දෙන්න පුළුවන්. හැබැයි ඒක දෙන්නේ තමාගේ නම ලොකු කරගන්නයි. சில ஒரு சிலர் ஏழைகளுக்கு பணங்களை கொடுக்கலாம். அவருடைய பெயரை பிரசித்தப்படுத்திக் கொள்வதற்கு. නැත්තම් තමාගේ லாபය තමාට ඒකෙන් லாபයක් ලබා ගන්නටයි අර කෙනෙක්ට උදව් කරන්න නෙමෙයි. மற்றவர்களுக்கு உதவி செய்வதல்ல அதினூடாக தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா என்பதாக சொல்றார். இந்த தேவ வசனே කියන දෙනවනම් ප්‍රේමයෙන් දෙන්න ඕනේ. ஆண்டவர் வார்த்தை சொல்ல கொடுப்பதானால் அன்பிலே கொடு. ප්‍රේමයෙන් ක්‍රියා කරන්නේ නැත්නම් ඔබට ඒකෙන් කිසිම ලාභයක් නැහැ. நீ அன்பிலே செயல்படுத்தாவிட்டால் அதில எந்த ප්‍රයෝජනமும் அதில இல்லை. දන්නවද මොනවාද වෙන්නේ? அதினூடாக என்ன நடக்கும்? ඔබ වැරදි ආකල්පයකින් දෙනකොට தவறான மனப்பான்மையில் செய்யும் பொழுது ඔබ දෙන කෙනාට ආශිර්වාදයක් ලැබෙනවා. நீ கொடுக்கிறவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ඔබට කිසිවක් ලැබෙන්නේ නැහැ. ஆனால் உனக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லை. தேவாச்சனே කියන ඔබ තව කෙනෙක් වෙන්න නැත්නම් கிறிஸ்துஸ் වහන්සේ වෙනුවෙන් ඔබේ ජීවිතේ පූජා කරත් நீ மற்றவர்களுக்காக அல்லது கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய் கொடுத்தாலும் சமஹரෙක් ඉන්නවා ඇති මෙතන ඔබට ඔබේ අදහිල්ල නිසා ඔබේ ජීවිතේ පූජා කරන්න වෙයි. ஒரு சில நேரத்தில் இருக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டி வரலாம். பீடா என்று යනවා ඔබේ විශ්වාසය නිසා. ඔබේ විශ්වාසය නිමිත්තෙන් උපතරත් මොන කොට කණ්ඩි වරෝ. ඔබ සූදානම්ද? ඊළ ආයතම ඉරිකලා. මම ඔබට මේ මෙතන කියන්න ඕනේ සමහර අය දෙවියන් වහන්සේ උදෙසා මැරෙන්න ලෑස්ති. ஒரு சிலர் ஆண்டவருக்காக தன் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கார். நம்ம දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්න ලෑස්ති නැහැ. ஆனால் தேவனுக்காக வாழ்வது முடியாம இருக்கு. දෙවියන් වහන්සේ කීප දේවල් කරන්න ලෑස්ති නැහැ. හිටගෙන දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ප්‍රකාශ කරන්න ලෑස්ති නැහැ. ஆனால் தேவன் சொன்ன ප්‍රකාරම வாழ்வதற்கோ தேவன் சொன்னதே சொல்வதற்கும் முடியாமல் இருக்கிறது. தேவ වචනේ මොනවද කියන්නේ? අතෝඩි වාත් என்ன சொல்லுகிறது? ඔබ මැරෙන්න ලෑස්ති වෙන්න පුළුවන්. நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கலாம். ஏத் ஆனால் ඒක හොඳ මදි. அது போதாது. ඔබ ප්‍රේමය නැතුව පූජා වීමක් කරනවා නම් අන්බිල්ලාමල් நீங்கள் அர்ப்பணிப்பை செய்தால் ஆத்மார்த்தகாமி லாப ලබා ගන්න පූජා වීමක් කරනවා නම් சுயநலமாக ஏதாவது லாபத்துக்காக நீங்கள் காரியங்களை செய்தால் ඒක වටිනේ නැහැ. அது பெருமதி இல்லை. ඉතින් මතක තබා ගන්න. ආගමේ ඥාපතිල් වෛතු කොළඟල්. ප්‍රේමය සුව කිරීමේ මාර්ගයෙන් තමයි ගමන් කරන්නේ. අන්බු සුගපඩුතුම් වලියලේ තාන් සෙලගිරු. ප්‍රේමය අනිත් අය ගැන තමයි විශේෂයෙන් බලන්නේ. අන්බු මත්වලේ කුරුතන් කරසනේ සෙලතුගිරු. මේ ජීවිතේ ලේසි නෑ. වාල්කේ ප්‍රයාණ මිලගුවානදල්ල. නමුත් යේසුස් වහන්සේ අපිට කිව්වා මෙවැනි ප්‍රේමයකින් තමයි අපි ක්‍රියා කරන්න ඕනේ. යේසුස්වන් වහන්සේ සොලිරිකලා පිටිපට අන්බිලේ තා නම් සේට්පඩ වෙනුනේ. ඒ නිසා තමයි පියාණන්ගේ එකම පුත්‍රයාව குருசபத் வெண்ட பியானன் இடதுன்னே அப்ப வேணுவே ஆகவே தான் பிதாவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார் எனிசா தமாய் ஒப மொன ஆகம்
ආගමකින් ආවත් මොන ජාතියකින් ආවත් ආගම් බේද ජාති බේද නැති ස්වාමීන් වහන්සේ ඔබට කියනවා මගේ පුතා ඔබ වෙනුවෙන් මැරුණා මගේ පුතාගේ ලේ කර්ණ කොටගෙන ඔබට අලුත් ජීවිතයක් ලබා ගන්න පුළුවන්. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார் நீ எந்த ஜாதியா இருந்தாலும் என்ன இனமா இருந்தா என்ன பாஷை பேசினாலும் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஒரே பேரன் குமாரனாக உனக்கு ரட்சிப்பை பெற்று ஒபே பாபவர்ட சமாவ லபா ගන්න පුළුවන්. பாவத்துக்கு மன்னிப்பை பெற்று கொள்ள முடியும். ஒபட அலுத் கெனக் වෙන්න පුළුවන්. புதிய நபராய் மாற முடியும். வின காட்வத் ஏதே කරන්න බෑ. வேற யாருக்கும் இதை செய்ய முடியாது. தேவன் வஹன்சேட பமனாய். தேவனுக்கு மட்டுமே செய்ய முடியும். தேவன் வஹன்சே අපිට ප්‍රේම කරනවා දේවන් එමෙ නේසිකින්ට දෙවියන් වහන්සේ අපිට කියනවා අපි දෙවියන් වහන්සේව දැනගත්තොත් අපි සැබෑ ප්‍රේමය දන්නවා නම් දේවනේ අරිඳුනාල් මෙයාන අන්බයම අරිඳු කොළුගෙන අපි දෙවියන් වහන්සේව පිළිගත්තාම නම් දේවනේ ඒற்றுக்கொள்ளும் பொழுது ජීවිතේ විරුත කරාම එන් වාල්කී තිරඳු කොடுக்கும் பொழுது අපිටත් ඒ ප්‍රේමය එනවා අන්ද අන්බු එங்களுக்கும் வருகிறது එතකොට අපිටත් මේ ප්‍රේමය දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ අපතොල ඉන්න නිසා දේවන් எங்களுக்கும் இருப்பதினால் அந்த அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் ඉනිසම මම ඔබට යාඥා කරන්න යනවා. ආහවේ ඉන්න නේද උංගල් කන්න චෙබික පොගින්නේ. ඔබ ඉන්න ස්ථානයේ බෙහිස්නමා ගන්න. ඉරුකුම ඉඩතලේ උංගලේ තලයේ සායතු කොළුංගල්. ඔබ දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න. දේවන් මේල් විශ්වාසම් වයින්ගල්. දෙවියන් වහන්සේ ඔබට පිහිට වෙන්න යනවා. දේවන් උංගලුකු උදවි සිය පොගරා. මහත්ම දෙවි පියාණනි. උන්නතවාන දේවනේ. ඔබ වහන්සේ වෙත එනවා. මොයි නෝකි නාගල් පාර්කින්නෝ. ස්වාමිනී අපි දන්නවා எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே අපිට ඔබ වහන්සේ අවශ්‍යයි. நீர் எங்களுக்கு அதிகமாய் தேவை என்பதை. අපි දුර්වල මිනිස්සු. நாங்கள் බලවීනමාන மக்கள். අපි කළ යුතු දේවල් කරන්නේ නොකළ යුතු දේවල් අපෙන් ඉබේම කෙරෙනවා. செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய கூடாதே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏ නිසා අපිට බලවත් දෙවි කෙනෙක් අවශ්‍යයි. ஆகவே வல்லமையான தேவன் ஒருவர் எங்களுக்கு தேவை. ඔබ වහන්සේ අපිට ප්‍රේම කළ බව අපිට සාහතිකයි. ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். உங்களுக்கு லேசலுவா. ஆண்டவரே இரத்தம் சிந்தி நீர். අපේ பாப சோதனை. எங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக. அத சுவாமினி. ஆண்டவரே இன்று பிதேங் யாக்னா කළ ඔබ හන්සෙට ඔවුන්ගේ ජීවිතයට ආරාධනා කරන සියලු දෙනාට පිහිටවුවමෙන් උල්ලත්ලේ ජෙබිත් ආණ්ඩවරේ වාරුමින්ද අලෙක්‍ර ඔවර්වර්ක උදවි සේවිරාක ස්වාමිනේ අපේ පාප සෝදා දමන්න නියුඩේ පාවංගල எல்லாம் කළුවීරා කල්වාරි කුරුසේ ලේවලින් අපිව අලුත් කරන්න කල්වාරි සිල්වෙන් රතෙතනාගලේ පුදුපිපිරාක ස්වාමිනේ අපේ හිත අපි විවෘත කරනවා එන් ඉරදෙන්ගලේ තිරඳු කොඩුකරම ආණ්ඩවරේ අපතුලට වැඩිය මැනව එඟලුකුල් වරුවීරාක අපේ ජීවිත බාරගත මැනව එඟ වාල්කේ මාත්‍රවීරාක අපිව අලුත් කරන්න එඟලේ පුදිය සෘෂ්ටියයි මාත්‍රවීරාක සමග මේ ගමන යන නිසා ස්තුති වේවා එඟලෝඩු කුඩ නින් වඩන්දු වරුවද නවැසුනි ශාස්ත්‍රති වේ. ජවංගලේ කේටදකයි නන්නේ. අපි ඔබ වහන්සේට මුළුමනින්ම බාරයි. මුළුමයා එංගලේ අර්පණිකින්රෝ. දැන් ඔබට උමනාවක් තියෙනවා නම් ඔබ විශ්වාස කරන්න. උங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குமா? සමහර අය රෝගාතුරව ඉන්නවා. ஒரு சில நோய்பாய் போட்டு. සමහර අයට ප්‍රශ්න තියෙනවා. මුදල් ප්‍රශ්න, පවුල් ප්‍රශ්න. කුඩුම ප්‍රශ්නේ පණ තේවි කරලා. ප්‍රශ්නේ කෙසේ වෙතත්. එඳ ප්‍රචරේදාලු. ඔබ විශ්වාස කරොත්. நீங்கள் விசுவாசித்தால் මට බෑ ඔබට මුකුත් කරන්න. என்னால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம දෙවියන් වහන්සේට සියල්ල කරන්න. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். අපි යාඥා කරන්න. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறோம். ස්වාමිනී මේ ප්‍රශ්න තියන අය ඔබ වහන්සේට ගේනවා. ආනවරේ ප්‍රශ්න ඔබට රෝග තියන අය ඔබ වහන්සේට ගේනවා. නොයිවයි පටුකලේ කොළවර. ස්වාමිනී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. යේසු ක්‍රිස්තුවේ නාමයෙන්. රෝග සුව කළ මැනව. எல்லா நோய்களும் சுகமாக்குவீர். විශ්වාසය අනුව වේවා. அவருடைய விசுவாசத்தின்படி நடப்பதாக. ඔබ වහන්සේගේ හාස්කම් බලයේ ගලයන්ද සැලසුව මැනව. උමුඩි අත්පුද වළමේ කඩන්දු සල්වලා. ස්වාමිනී මේ ප්‍රශ්න බාර කරනවා. ඉන්ද ප්‍රශ්නෙගල ඔප්පු කොඩු. සමහර අයට හෙට දේට මූණ දෙන්නවත් බෑ. නාලෙක එப்படி මුහුං ගඩපදෙන තේරියාම ඉරිකලා. ස්වාමිනේ ඔවුන්ගේ උරහිස් දුර්වලයි. අනවරේ අවරුඩිය ශරීරම බලවිනමයි ඉරිකරද. ඔබ වහන්සේගේ උරහිස් ශක්තිමත්. නීර් අවර්ගලේ සුමන්දසල බලනෝරයි. ඔබ වහන්සේට අපි බාරයි. ඔබගේ ප්‍රශ්නේ එලාවට්‍රි ඔප්පු කොඩුකරෝ. ඔබ වහන්සේ උන්න නිදහස් කළ මැනව. ඔබගලේ විඩුදලිය ආකුවීරා. ආඥා වැසුනි සාසුති. ජබංගලේ කේටදකයි නන්රි. අපි ඔබ වහන්සේට මුළුමනින්ම බාරයි. මුළුමයා එංගලේ ඔප්පු කොඩු. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. යේසු ක්‍රිස්තුවේ නාමයෙන්. ආමෙන්.